தீதும் நன்றும் பிறர் தரவாரார். வீரா, வீரையா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்பர் ஒன் ஐட்டங்காரன் இவர் தான். எங்களுக்கு எல்லாம் வீரனுக்கு அடுத்து மூர்த்தி. அந்த அளவுக்கு மூர்த்தி மேலே நம்பிக்கை வீரனுக்கு. ரங்கா நல்ல விசுவாசி, கூட்டுதல் கொஞ்சம் நல்லவன். துரு தொழில் சுத்தமாக போய் சேர்க்கத்தில் கில்லி. தர்மா கோவக்காரன், பிரச்சனைன்னு வந்தால் போதும். பண்ணுற தொழில் காட்டில் பிஸ்னஸ்ஸு, ஃபுல்லாக பொட்டலந்தான். நாங்களே தயாரித்து ஏரியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறது. இந்த பிஸ்னஸ் நிறைய ஆப்பனண்ட் இருந்தாலும் நாங்கள் தான் நம்பர் ஒன்று. பொட்டில் மட்டும் இல்லை, சில நேரத்தில் ஆளை போகிறதும் உண்டு. கடைசியா இதான் கர்ணன். எங்கடா இருக்கிற மூர்த்தி? பார்சல் வாங்கிட்டியா? சரி மேலே வா. அவன்லாம் சின்ன பசங்க, அவனுங்க அவன்லாம் ஒரு ஆள். அண்ணன் வர பொட்டலாம் எங்கடா?
ஏய் மூர்த்தி, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். இந்த பையனை கூப்பிட்டா வரமாட்டேன்றான். அவங்க அப்பாவுக்கு ஏதோ திதி அது இதுன்னு சொல்லிகிட்ருக்கிறான். நீங்கள் மானை குடிச்சிட்டு கும்மாளாட்சிக்கின்னு என் பொட்டலத்தை போட்டுக்கின்னு மட்டைக்கிட்டே ஆகிடாதீங்க. எனக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்து இதை இன்றைக்கி முடிக்கணும். என்னடா? இல்லை, அண்ணன் ஊருக்கு போகிறேன்னு சொன்னார், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டே, வாங்கி வா. உட்கார். பூச்சி மாட்டேன், என்ன கேட்க போகிறோன்னு தெரியல. எதுக்கு வந்த? இல்லை, அண்ணன் கூப்பிட்டு வந்தாரு, ஊருக்கு போன சொன்னார், அது பார்த்துட்டு போனாங்க. எப்படி போகுது? இல்லை இப்பெல்லாம் ஏய் மகாகிட்ட கொடுத்தியாடா? ஆ, கொடுத்துட்டா. என்ன அண்ணன் ஏன் அவரை கேட்டிருந்தாரு? உடம்பு சரியில்லை சொன்னேன், நல்லா பார்த்துக்கினாரு. ஏய், அவன் அப்படி தான்டா சொல்லியிருப்பான். என்ன விஷயம்டா? அண்ணாச்சும் 3 மாதம் பாக்கி இருக்குது, அதனால தான் தரேன்னு சொன்னார். அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் பார்த்தார். ஒன்றும் பிரச்சனைண்ணா. ஆமாம், அந்த பிரச்சனை பண்ணிட்டேன் சொல்லுங்கள். நம்ம வந்து முடிச்சிடலாம். அண்ணா, நான் கிளம்புறேண்ணா. அது பெரிய விஷயம்னா ஒன்றும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் வக்கீல் வச்சு பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஹலோ, சொல்றா என்ன என்னடா சொல்ற? சரி வரேன் இரு. சீக்கிரமா வண்டி எடுக்க போல தேடும். இருக்காரான ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். என்னமோ தப்பா இருக்கு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எப்படி சொல்றது தெரியல. நான் சொன்னா நீ நம்புவியான்னு தெரியல. அண்ணன் செத்துட்டாரா? என்ன தயவு செய்து சொல்லுது, கொஞ்சம் கேளுடா, என்ன பேச விடு. நான் எதிர்பார்க்கல இந்த விஷயம் இப்படி மாறும். நான் எதிர்பார்க்கல. நான் இங்கே நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் முடிக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறையா இருக்கு. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியல.
சொன்ன காட்டுதான். காலையில் மேலே ஒரு கண்ணுக்கு சொன்ன விட்டே தப்பா போச்சு. அண்ணா ஊருக்கு போறேன்னு சொன்னார், அதான் பார்த்துட்டு போனாங்க. இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம வந்து சொன்னால் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே இருந்தால் வக்கீல் வச்சு பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். வீரனை கொண்டுட்டு அந்த பழைய கர்ணமலை போட்டது நான் தான். இப்போ நான் இதை செய்யலனா மகாவும் சங்கர் வந்து எங்கள் காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்போ யோசிப்பானுங்க, உடனே இறங்க மாட்டானுங்க. அதான் என்னுடைய டைம், என்னோட ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, செம்ம காணல மூத்து சொன்ன டைம் சரக்கு வரல. நாங்க சொம்பத்துக்கு வேலை செய்யறோம், பாட்டுங்க வெயிட் பண்றாங்க. இல்ல மகா, முன்ன மாதிரி போலீஸ்காரன் இல்ல, ரொம்ப குறைச்சல் கொடுக்குறானுங்க. அண்ணுக்கு ஒரு வயசாகி போயிடுச்சுல, என்ன பண்ண சொல்ற? அப்படியா? அப்ப நம்ம சண்டை போடுற நேரம் வந்துருச்சு போல. அந்த பொண்ணான நாளுக்கு தான் காத்துட்டு இருக்கிறேன்.
மூர்த்தி சார். இந்த பார் மூர்த்தி, அண்ணன் வேற உடம்பு சரியில்லை, இப்போ வர பிள்ளைங்க எவ்வளோ ஃபாஸ்ட் தெரியல, அவ்வளோதான் சொல்லுவான். இதுக்கப்புறம் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. மூர்த்தி கண்ணில் இப்பயே பயம் தெரியுது, நம்மளை பார்த்து பயப்படுறாரு மூர்த்தி சார். நீ இப்போ மூர்த்தி என்ன பண்ணு எனக்கு தெரியும், நான் பார்த்துறேன், நீ இப்போ. மூர்த்தி அண்ணனுக்கு வேற உடம்பு சரியில்லை, இப்போ வர பிள்ளைங்க எவ்வளோ ஃபாஸ்டாக இருக்க தெரியல, அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது மூர்த்தி. கர்ணா என்ன பண்ணுறது? கழுகுமாரி மகாவும் சங்கரும் அண்ணனை போட்ட செய்தி அவன் காதுக்கு எப்பயோ போய் சேர்ந்துருக்கும். கிளம்பியிருப்பானுங்க, இந்நேரம் கிளம்பியிருப்பானுங்க. அவனுங்க எடுக்க போகிற நேரம்தான் நம்மளோட பலமே. நம்ம ரெடி ஆகணும். எத்தனை சாவு உழுமும் தெரியல, ஆனால் மொத அடி நம்ம அடியாக தான் இருக்கணும். நம்ம பசங்களை பொருளை போட்டு இறங்க சொல்லு, அவங்கள இங்கே வர வச்சு அடிக்கணும். வீரனை போட்டதுக்கு எனக்கு காரணம் இருக்குது, ஆனால் அங்கே கர்ணன் ஏன் வந்தான், கர்ணனுக்கும் வீரனுக்கும் என்ன சம்பந்தம், வீரனை எங்கேயோ பண்ண தப்பு இங்கே வினையாக வந்து நிற்குது.